அக்காலையிலே உங்களிடத்திலே இப்படி சொல்லும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை திருப்பி இருக்கின்றார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் என்று சொல்லி சங்கீதம் 46:1 சொல்லுகின்ற வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். இந்த 46 இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையிலே எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஒரு அதிகாரம், எவ்வளவு அர்த்தமுள்ள, how much it connects to the current situation என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த 46 முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலம். நான் எங்க போகணும்னு தெரியல, ஆனா எனக்கு அடைக்கலம் அவர் தான். எனக்கு பலன், பலவீனமாய் இருக்கின்ற சூழ்நிலை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று சொல்லி. என்ன ஆபத்து காலம்? இன்னைக்கு விடுற மூச்சு உடலான போச்சுன்ற நிலைமையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த காலகட்டத்திலே என்று சொல்லும் பொழுது அந்த சங்கீதத்திலே 6 பார்க்கும் பொழுது, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜாதிகள் கொந்தளித்ததாம், ராஜ்யங்கள் எல்லாம் எல்லா நாடுகளும் தத்தளிக்குது. இப்போ ஆக்சிஜனுக்காக தத்தளிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இது ஒரு விதமான ஒரு உருகலாக இருக்கின்றது என்ற காலகட்டத்தில் இந்த கோவிட் பெருந்தொற்றின் காரணத்தினாலே என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த 11 திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வசனம் என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 7:11 பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். திரும்ப திரும்ப நாம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி, பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று 8 தாவீது சொல்லுகிறார். பூமியிலே பாழ்கடிப்புகள் நடக்கின்ற காரியங்களை பாருங்கள், இது எல்லாம் நடந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறது 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளிலே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், I know that I am God என்று ஆண்டவர் இன்னைக்கு காலையில சொல்லுங்கள். நீங்க அங்க ஓடணும், இங்க பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதெல்லாம் நடக்கும், பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், ஆனாலும் நீங்கள் சும்மா இருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் நம்ம கடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். Be still and know that I am God. God morning.